கேஸ்ல அவங்க இப்போ நீங்க என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்க. அதாவது அந்த ஃபோர்த் ஆனிவர்சரி இருக்கு பாத்தீங்களா, அதோட கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. அதை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க போது நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் சத்திர பிறந்த பக்கத்தில் பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கேலண்டர் மூலயமா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸு பண்டில்ஸு பேக் பேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தர போகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு ஈவெண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் ஒரு ஸ்கேட் போர்டு ஒரு பேக் பேக்காக கர்னேடாக தெரில, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், யாரும் பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அந்த நாலு பண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லாகின் ஸ்க்ரீனில், அதில் ஒரு பண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இவனெலாம் ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா நிறைய தரமாட்டானோ, தந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாகின் ரிவார்டு ஓகேங்களா. லாகின் ரிவார்டை பொறுத்தளவில் இது வந்து பார்த்திங்கன்னா க்யூமுலேட்டிவ் லாகின், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் லாகின் பண்ணி அந்த மாதிரி எடுப்போம் பார்த்திங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லாகின் ரிவார்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி தான் பீக் டே, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏழு நாள் லாகின் பண்ணி எடுத்துக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லலை. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு, அது வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த நாட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 4 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆனிவர்சரிக்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை முடிக்கிறதுக்கான டோக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த டோக்கன்ஸை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதுக்கு கீழே இன்னொரு இது இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம், இன்னைக்கு அதுக்குள்ளே வாய்க்குள்ளது. இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அது மூலமா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ரிவார்ட்லாம் கிடைக்க போதில் டைமண்ட் ராயல் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. டைமண்ட் ராயல் டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் ஓகேங்களா. அது கீழே என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது ஆனிவர்சரி குவிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆன்சர் சொல்கிறது மூலயமா நம்மளுக்கு ஒரு பின்னும் ஒரு பேராஷூட்டும் வந்து பார்த்திங்கன்னா தராங்க, அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன ஆன்சர் வேணாலும் சொல்லுங்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்துருவாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பாக நாலு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் நாலு நாலு டோக்கன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் மாதிரி இருக்குது, கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவான டோக்கனாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன், இதுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மட்டும் தராங்க, அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூயானோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், யாரும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. பூயானோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மூலயமா தராங்க. இந்த ஈவெண்ட்டை எந்த ஒரு டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா கிடைக்கல, கிடச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த கார் ஸ்கின்னை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுதான் ஓகேங்களா. அந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, எஃபெக்டோட பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யாரும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு நம்மளுக்கு ஒரு கார் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேலண்டரில் மெயின் பார்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேரக்டர் தராங்க ஓகேங்களா. அந்த ஒரு திவா கேரக்டர், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிமிட்ரி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திவா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக தராங்க 28ஆம் தேதி ஓகேங்களா. யாரும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பரான பவர். அதோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் காமிக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் திவா கேரக்டர், அதாவது திவா கேரக்டர் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திவா கேரக்டர் இருந்து ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிட்டுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் மூலயமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மற்ற எனிமி ரிவே பண்ணுறதோட நீங்கள் ஒரு 0.7 செகண்ட்ஸோ 6 செகண்ட்ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணிடலாம். அண்ட் இது மட்டும் தான் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான பவரும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் மேட்சஸில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா. உங்கள் டீம்மேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணி விட்டுலாம். அண்ட் டீம்மேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் ஓகேங்களா. 5 செகண்டில் 40 ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஏறும், அதான் பார்த்திங்கன்னா செகண்ட் பவர் ஓகேங்களா. 5 செகண்டு தான், உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவே பண்ணி விட்ட உடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து 40 ஹெல்த்தும் ஏறிடும். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் ரிவே பண்ணிடுவான், சாரி ஃபாஸ்ட்டாகவும் ரிவே ஆயிடுவாங்க போதில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். யாரும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா நினைக்கவே இல்லை, நீங்களும் பார்த்திங்கன்னா நினச்சிக்க மாட்டீங்க. அந்த ரெண்டு கேரக்டரும் நம்மளுக்கு
ஏதாட்டி ஈவெண்ட்டில் தான் வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திவா கேரக்டர் நம்ம ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது, எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க, ரொம்பவே நல்ல கேரக்டர் ஓகேங்களா. இதோட இந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஈடுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினான ரெண்டு ஈவெண்ட்டு இருக்குது ஓகேங்களா, ரெண்டா மூணு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் கப் சேலஞ்ச், ஆனால் இதில் ஒரு பெரிய ரிவார்ட்லாம் தரல, ஒரு பேண்டா ஸ்கின் தராங்க, ஒரு அவதார் பேனர். இதுவா ப்ரோ, இதையா ப்ரோ பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுதா கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்குவாட் சீசன் இருக்குது பார்த்திங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாடாக என்னதோ சொன்னாங்களா அந்த கப்பு பேர் கூட பார்த்திங்கன்னா மறந்து போயிட்டு, அது மூலயமா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, அதுதான் இதாக அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லுதான் ஓகேங்களா. அந்த சிஎஸ் கப்பு சிஎஸ் கப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டோட அதுதான் பார்த்திங்கன்னா இது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அது வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெயின் ஈவெண்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளாடுறது மூலியமாக, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சு இல்லை கம்ப்ளீட் பண்ணுற மிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தராங்க, அதனது மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட் தராங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லது ஓகேங்களா. அந்த மேஜிக் கிஃப்ட் ஃப்ராக்மெண்ட்டு நம்மளுக்கு 50 தரலாம் இல்லை 100 தரலாம், எனக்கு தெரிஞ்சு அதிகமாக 50 பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு 50 தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்தாகணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும் ஓகேங்களா. ரொம்பவே நல்ல ஈவெண்ட்டு தான் இது எல்லாமே. எல்லோரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எடுத்துருங்க. அந்த மேஜிக் கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% தந்துருவாங்க. எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஓகேங்களா. அடுத்த சர்வருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. அப்படிங்கிற போதில் பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே. அப்போ அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற சர்வருக்குலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்காங்க ஓகேங்களா. அண்ட் மற்ற சர்வருக்கு இது கூட ஒரு அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க பார்த்திங்களா. அது வந்து நாளாக கழிச்சு தான் 14 வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். நம்மளுக்கு ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கேன் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு நைட்டு டுடே நைட் அப்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது வருதா வரலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் வந்து கிடச்சிரும். உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஆப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேடிஎம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இல்லை ப்ரோ நான் டாப் அப்லாம் பண்ணல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மணியாக கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரெடீம் கோடா ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடீம் கோடா கூட வந்து எடுத்துக்கலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஏர்னிங் அதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. மறக்காம பார்த்திங்கன்னா பண்ணுங்கள் ஓகே. அண்ட் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திங்கன்னா மறக்க ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. மறக்காம பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.